பொங்கல் மீனவன் நம்ம ஒவ்வொரு யாரக்கிழமையும் கேள்வி நேரம். ஏன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு சில கேள்விகளுக்கு விடை சொல்லலாம்னு சொல்லி கேள்வி நேரத்தை உருவாக்கி நான் அதில் உங்களுக்கு விடை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா கடல் சார்ந்த கேள்விகளாக வந்துக்கிட்டு உங்களுக்குள்ள சந்தேகங்களை என்னென்று கேட்பீங்க, நான் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுதான் இனிமேல் வந்துட்டு இந்த கேள்வி நேரத்துக்கு முடிஞ்சால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, அதில் உங்கள் கேள்வியை வீடியோவாகவே போடுங்க. அந்த வீடியோவை நான் எடுத்து நான் அதில் உங்களுக்கு அந்த வீடியோவை போட்டுட்டு அதுக்கடுத்து அதுக்கு நான் பதில் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் என்னுடைய கேள்வி கேட்குறவங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிடுவேன். உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஐயோ நம்ம அண்ணன் வீடியோவில் நம்மளும் வந்துட்டோம், தம்பி வீடியோவில் நம்மளும் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்கு. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிடுவேன். நம்மளுடைய பழக்கம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி சொல்கிறேன். முடிந்தால் அதில் வீடியோவை வந்து வாட்ஸ்அப்பில் போடுங்க, நான் அதை எடுத்து கேள்வி நேரத்தில் போடுறேன், முயற்சி பண்ணுறேன். இப்போ முதல் கேள்வி, அடிபட்டோ ஏதாவது அடிபட்டோ அப்படி ஆமைகள் செத்து கரை ஓரத்தில் ஒதுங்கிடு.
அப்படி ஒதுங்கி அழிஞ்சு ஓடுறதுக்கப்புறம் அந்த ஓடுகள் கிடக்குது. அந்த ஓடுகளை நாங்கள் எடுத்து கடற்கரை ஓரத்தில் உள்ள தண்ணியில் மேலே அதை கவுத்தி போட்டு அது மேலே ஏறி உட்காந்து சின்ன படகு முறையே தொடுப்பு போட்டு நாங்கள் போய் விளாண்ட அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் பெரியார்கள் போக முடியாது, அது மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு 15-20 கிலோ வெயிட் வர்றதா தாங்கும். அதுக்கு மேலேனா அந்த ஓடு உள்ளே ஓடிடு. அந்த மாதிரி சின்ன பசங்க போகலாம் அப்படி நாங்களே இப்போ ஏன் அனுபவத்தில் நானே பண்ணியிருக்கேன். நண்பா தங்கம் இருக்கா, இதோட நான் 14 முறை கேட்டுக்கிட்டேன், பதில் சொல்லுங்க அப்படின்னு. நண்பா இவங்க நிறைய எல்லா கேள்விகளுமே கேட்குறாங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கடலில் தங்கம் இருக்கானா எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, நம்ம இப்போ மணலுக்குள்ளே எப்படியோ எத்தனை டன் மண்ணிலேயே கொஞ்சம் தங்கம் எடுக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி கடலுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது பண்ணி எடுத்தா அப்படி அதில் தங்கம் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இது வரைக்கும் கடலில் நாங்கள் தங்கம்னு சொல்லி எந்த பொருளுமே எடுத்தது கிடையாது. தங்கம் இதெல்லாம் விலை மதிப்பில்லாத பொருள், தங்கம்லாம் கடலில் நிறையா இருக்குது அப்படிலாம் யாரும் சொல்லி கூட கேள்விப்பட்டது கிடையாது. சப்போஸ் எங்கேயாவது இருக்கலாம் ஏதாவது கடல் கேட்டால், நிறைய எப்படி மலைகள் பெரிய பெரிய மலைகள் இருக்கோ கடலுக்குள்ளேயும் பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கும். எப்படின்னா கடலில் பெரிய பெரிய மலைகள் மாதிரிலாம் கற்கள்லாம் நிறையா இருக்கும், அதில் இவ்வளோ பெரிய கரையை விட நிறையா கடல் தான் அதிகம். நிலப்பரப்போட நீர்பரப்பு நீர்பரப்பு தான் அதிகம். இதில் ஏதாவது ஒரு இருக்குதோ தங்க மழையே இருக்கலாம், அதெல்லாம் அப்படின்னா நம்ம உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. அதனால் எனக்கு உறுதியாக தெரியலை நண்பா. கடலுக்குள்ளனா விலை மதிக்க முடியாத பொருட்கள் நிறையா இருக்குது, முத்து நிறைய நவரத்னங்கள் நிறைய சொல்லுவாங்க இருக்கும், அதெல்லாம் கடல்லேருந்து வர்றதா. அப்புறம் வந்துக்கிட்டு சங்கு அதையெல்லாம் விலை மதிக்க முடியாத சங்குகள் இருக்குது, விலை முடிக்க முடியாத மீன்களுடைய கழிவு தான் மீன்களுடைய பிய்யி கழிவு சொல்வாங்கள்ல அதுவே விலை மதிக்க முடியாததான் இருக்குது. அப்படி இருக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில பேர் எடுத்து பழக்கிற ஆனவங்களை கூட என் கண்ணால் பார்த்துருக்கிறேன், அது உண்மை. சைலூர் தோன்சொலி ஒருத்தவங்க என்ன கேட்டுக்காங்கன்னா, அண்ணா நெத்திலி மீனுடைய வளர்ச்சி அவ்வளவு தானா அப்படின்னு. எப்படின்னா நான் நெத்திலி மீன் வீடியோ போட்டிருக்கேன், நெத்திலி மீனுடைய வளர்ச்சி இவ்வளோ தான் இருக்குது. பொதுவாக நம்ம நெத்திலியை பார்த்துருக்கிற வீடியோலாம் ஏன்னா இருந்த நெத்திலி சமைச்சு சாப்பிட்ற கூட போட்டிருந்தேன், அதையும் கீழே இருக்கு போய் பார்த்துக்கிறீங்க. அதனுடைய வளர்ச்சி இதுக்கு மேலே பெருசாக வளரவே செய்யாது. அதனால தான் அவங்க கேட்காங்க எல்லா நெத்திலியும் ஒரே மாதிரி இருக்கேன், அப்போ இதுக்கு மேலே பெருசாக வளராதுன்னு தான் கேள்வி இருக்காங்க. நெத்திலி வந்து சின்னதுலேருந்து அதிகபட்சம் இவ்வளவு தான் வளர்ச்சி இருக்குது, இவ்வளோ அதுக்கு மேலே வளராது நெத்திலி, அதோட வளர்ச்சி அது புல் வளர்ச்சி நின்று. நண்பா மீனவர் உங்களுக்கு கடலில் எல்லை உண்டா? நீசில் வேறு மாவட்ட மாநில மீனவர்கள் மீன் பிடிக்க சண்டை போடுகிறார்கள் என்று பார்த்தேன். அப்படிலாம் இல்லவே இல்லை நண்பா, மீனவர்களுக்கு எல்லைன்னு ஒன்றே கிடையாது. நீர் எங்கெங்கே போதும் அங்கே உள்ள மீனும் போகும், மீன் எங்கெங்கே போகுது அங்கே உள்ள மீனவர்களும் போவாங்க, அதுதான் மீனவர்களுக்கு எல்லைலாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் என்ன, ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மீனவர்கள் வலை போட்டிருக்கும் போது இன்னொரு மீனவர்கள் அந்த வலையிலேயே வலையை போடும் போதோ அவங்க போட்டு அந்த வலையில் போட்டு இழுத்துட்டு போகும்போதோ சேதம் அதிகமாகும். இந்த சேதத்தினால என்னுடைய நான் மீன் பிடிச்ச இடத்துல நீ பிடிச்சேன் நான் போட்டேன் நீ எடுத்த அப்படின்னு சொல்லி தான் சண்டை போடுவாங்க. நீ எப்படி ஏன் எங்கள் ஊருக்குள்ள வந்த எங்கள் கடலுக்குள்ளே வந்தேன்னு கேட்டு சண்டை போட மாட்டாங்க. கடலுக்கு எல்லையே கிடையாது, கடலுக்கு எல்லையே கிடையாது. கேரளா போட்டு தமிழ்நாடு வரும், தமிழ்நாட்டு போட்டு கேரளாவில் தொழில் பார்த்து இப்படி எல்லா ஏழையாலுமே மீனவர்கள் பார்ப்பாங்க. எல்லாருமே மீனவர்கள் எல்லாருமே கடற்தாயின் பிள்ளைகள், அவங்களுக்கு கிடையாது எல்லைகள், அவ்வளோதான் சாட்டாக சொல்லணும்னா. ஆனந்த் பாலகன் சொல்றவங்க கேட்டுக்காங்க, நண்பா ஆழ்கடலில் அலைகள் இருக்குமா அப்படின்னு. நண்பா ஆழ்கடல் போக போக அலைகள் பெருசு பெருசாக வரும், கரையை விட ஆழ்கடலில் போகும்போது பெரிய பெரிய ராட்சச அலைகள் வரும். அதனால ஆழ்கடலில் அதிகமாக அலைகள் இருக்கும். அலைகள் எதனால உருவாகும்னா, காற்றுனால மட்டும் அலைகள் உருவாகும், காற்று இல்லைன்னா அலைகள் வரவே செய்யாது. சில டயங்களில் கடல் சீற்றம் சொல்லுவாங்க, அந்த சீற்ற டயத்தில் அலைகள் உருவாகும், அவ்வளோதான். காற்று மட்டும் இல்லைன்னா அலைகள் அவ்வளோவா சுத்தமாகவே வராது, காற்றுடைய வேகத்துக்கு வர்றதா அலைகள். அண்ணா மீனவன் மீனவ பெண் குடும்ப மீனவ குடும்ப பெண்களுக்கு நீச்சல் தெரியுமா? அண்ணா உங்கள் பெண் குழந்தைக்கு நீச்சல் சொல்லிக் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக நிறையா 90% பேருக்கு நீச்சல் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
ஏன்னு கேட்டோம்னா, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே, இப்ப நாங்கெல்லாம் நான் பெரியவனா இருக்கேன், என் பிள்ளைங்களை சின்ன பிள்ளையில கடல்ல குளிக்க விட்டு அந்த நீயெல்லாம் கற்றுக் கொடுப்பான் சின்ன பிள்ளைகள்லயே. அப்ப அது ஒரு 5 வயசு 10 வயசு இருக்கும் போதே நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுனால அந்த நீச்சல் அதுகளுக்கு பெரிய பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறமா அந்த நீச்சல் இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது. ஏன்னா என்னைக்காவது வெள்ளம் கடல்ல, நாங்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கோம், வெள்ளம் வந்துடும், அப்புறம் என்னைக்காவது கடல்ல மலைகள் வந்து தண்ணிகள் நிறையா வந்துடும், ஆற்றுல குளிக்க போகும்போது ஆபத்துகள் நிறையா வந்துடும், இதனால நீச்சல் தெரியணுமே அப்படின்னு சொல்கிறக்காண்டி நிறையா 90% பேர் தன் பிள்ளைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்து தான் இருந்திருப்பாங்க. மீனவர் பிள்ளைக்கு நாளைக்கு எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்கு, அதுகளுக்கு நான் நீச்சல் கற்றுக் கொடுத்துருவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தன்னை காப்பாற்றிக்கிற தற்காப்பு கலை சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் இதுவும் நீச்சலும் ஒரு முக்கியமானது தன்னை காத்துக்கொள்ளணும். ஏன்னா தண்ணியை தண்ணியில் நீயும் தெரியாமல் இறந்து போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, சும்மா தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் அலை எடுத்துட்டு போய் ஆற்றுல போய் தண்ணியில் போய் நிறைய பேர் இறந்துடுறாங்க. அதனால முறையாக எல்லாருமே நீச்சல் கற்றுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்துட்டு எப்படி யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கோமோ அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்லேயுமே உங்கள் மீனவன் முக்கியன்னு ஒரு ஃபேஸ்புக்கு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எல்லாமே அந்த கீழே உள்ள அந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதுலேயும் கடல் சார்ந்த விஷயங்களை நிறையா பகிர்ந்துக்கிறேன். எல்லா நண்பர்களுக்கும்